வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நம்ம மனதிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான சிந்தனைகள்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தான். அது வந்து வெளியில் போகாமல் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட மனநிலையை கடுமையாக பாதிக்கும். நம்ம எதிர்மறையான சிந்தனையோடு இருக்கிறதுக்கும், மந்தமாக இருக்கிறதுக்கும், நிறைய கோபம் இந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்கு வர்றதுக்கும் நம்ம உடம்புல வந்து கழிவுகள் இருக்கிறது முக்கியமான காரணம். இந்த பதிவு குண்டாக இருந்து இழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. இது பெரும் எக்ஸசைஸ் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஆள்காட்டி விரலோட அந்த முதல் வரி வரும்ல, அந்த முதல் வரியில் இங்கே பச்சை கலர் க்ரீன் இங்கால் நம்ம ரவுண்ட் போட்டுக்கணும். அழுத்தமாக ஒரு புள்ளி வச்சுக்கணும். அடுத்தது வந்து நடுவிரலில் அந்த நுனிப்பகுதிக்கும் கொஞ்சம் உள்ளே வரக்கூடிய இந்த பகுதியில் வந்து க்ரீன் கலரில் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி இதே மாதிரி க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது முதல்ல வரைஞ்சோம்ல க்ரீன் கலர், அதுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கோங்க. புள்ளி மாதிரி வரைஞ்சிக்கோங்க வட்டமாக. அதுக்கப்புறம் உங்களோட பெருவரலுக்கு கீழே வரக்கூடிய இந்த பகுதியில் நல்லா வட்டமாக க்ரீன் இங்க்கு ஸ்கெட்சில் வந்து இந்த மாதிரி வட்டமாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க, லைட்டாக வரையாதீங்க. அடுத்தது கடைசியாக வந்து ரெட் கலர் ஸ்கெட்சால் இந்த ஆள்காட்டி விரலுக்கு சைடில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு நேராக வரையக்கூடாது, இதுக்கு கொஞ்சம் தள்ளி கீழே இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும். அழியிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் இதை வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 7 நாள் இதே மாதிரி தொடர்ந்து வரைஞ்சிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் போயிடும், ரத்தம் வந்து சுத்தமாயிரும். அது இப்போ ரேக்கியை பயன்படுத்தி நம்ம உடல் இழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான சீக்ரெட் நம்பர் இருக்குது, 2 சீக்ரெட் நம்பர் கொடுக்குறோம். ஒன்று வந்து உடல் இழைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. 1 நம்பர் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து பெருகிட்டே இருக்கும், அந்த மாதிரி நபர்கள் வந்து அந்த 2வது சீக்ரெட் நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க. நார்மலாக குண்டாக இருந்து இழைக்கணும் அப்படின்னீங்கன்னா முதல் சீக்ரெட் நம்பர் பயன்படுத்துங்க. ரேக்கி பற்றிய வீடியோவை முதலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ரேக்கி பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். ரேக்கிங்கிறது ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. அது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஸ்விட்ச் வேர்டு பார்க்கலாம். படத்தை பாருங்கள். கிரியேட் டினி ஸ்வீட் கர்வ். 2வது சுவிட்ச் வேர்டு பார்க்கலாம். கட் ஷட் ப்ரைஸ் ரீஸ்டோர். இந்த ஸ்விட்ச் வேர்டெல்லாம் வந்து நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க. இதுக்கு வந்து டைம் எல்லாம் கிடையாது, எண்ணிக்கையும் கிடையாது. நீங்கள் எத்தனை முறை வேணால் நீங்கள் ஒரு நாளில் சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய முறை சொல்லியிருந்தோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. முதல் சீக்ரெட் நம்பரை நம்ம பார்க்கலாம். இது வந்து குண்டாக இருக்கிறவங்க இழைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இந்த நம்பர் என்ன அப்படின்னா 4010560130. தமிழில் சொல்கிறேன், 4010560630. இந்த சீக்ரெட் நம்பரை வந்து நீங்கள் உடம்பு குண்டாக இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இழைச்சிடுவீங்க. இப்போ 2வது சுவிட்ச் வேர்டு பார்க்கலாம். இந்த சுவிட்ச் வேர்டு வந்து தைராய்டால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் பயன்படுத்துங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் உடம்பு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப குண்டாயிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க வந்து இந்த சீக்ரெட் நம்பரை பயன்படுத்துங்க. படத்தில் பாருங்கள், படத்தில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. 3-1 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 2-2 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு 7-7-8 இங்கிலீஷில் சொல்கிறேன். 3-1 அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 2-2 அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 7-7-8. ஓகேங்களா? இப்போ இந்த சீக்ரெட் நம்பர் 2 நம்பர் கொடுத்தோம். இந்த 2 நம்பரை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து உங்களோட பேர் எழுதிக்கோங்க. பேருக்கு கீழே வந்து இந்த சீக்ரெட் நம்பர், 2 சீக்ரெட் நம்பரில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த சீக்ரெட் நம்பர் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் வேர்டு சொன்னல, அந்த சுவிட்ச் வேர்டை வந்து கீழே எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அந்த சுவிட்ச் வேர்டு எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் ஒரு வட்டம் போட்டுருங்க சுற்றியும். படத்தில் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வட்டம் வந்து கருப்பு நிறத்தில் பண்ணலாம், இல்லாட்டி ரெட் கலரில் பண்ணலாம். உள்ளுக்குள்ளுக்க கலர் வந்து க்ரீன் கலரில் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் க்ரீன் கலரில் எழுதுங்க.
இதை வந்து நம்ம எழுதுனதுக்கப்புறம் இது ஒரு பேப்பரில் எழுதி அதை லேமினேட் பண்ணி நம்ம எப்போவுமே நம்ம கூடையே வச்சுக்கலாம், பர்ஸ்லேயே வச்சுக்கலாம், ஜோப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரூமில் தூங்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இதை ஒட்ட வச்சுக்கலாம். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தலைகணிக்கு அடியில் இதை வச்சுட்டு தூங்குங்க. இது நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதையெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ளே முழுமையாக தண்ணி வந்து நிரப்பி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி பாட்டிலுக்கு அவுட் சைடு வந்து நம்ம இப்போ எழுதணும்ல அந்த படத்தை வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலும், இந்த எழுத சொன்னல இந்த மெத்தடு நீங்கள் பயன்படுத்திட்டு அடிக்கடி பார்த்துட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தண்ணியை நீங்கள் அடிக்கடி குடிச்சிக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தீர்ந்துருச்சுன்னா உடனே அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் எழுதுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் நீங்கள் வரிசையாக எழுதுங்க. ஸ்விட்ச் வேர்டு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். ஸ்விட்ச் வேர்டையும் நீங்கள் எழுதுறது வந்து நல்லது. அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. இதுக்குன்னே ஒரு தனி நோட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நோட்டை உங்களுக்கு எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ தூரம் எழுதுங்க. எழுதும்போது இதுக்கான பலன் வந்து அபரிவிதமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி சொன்ன பதிவுகளையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரேகி பற்றி நிறைய வீடியோஸ், நிறைய சூழ்நிலைக்கு பயன்படுத்தக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் ரேகியில் வந்து சுலபமான தீர்வு இருக்குது. தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த ரெண்டு பயிற்சிகளுமே வெறும் உடல் இழைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் வெளியில் போயிடும், நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடும். உடம்புக்கு கூடிய ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், உடம்புக்கு கூடிய கெட்ட கொழுப்புகள் மற்ற கெட்ட விஷயங்களையெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு இந்த ரெண்டு பயிற்சிகளுமே உங்களுக்கு உதவி செய்யும். கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சித்தர் அருள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.